அளவற்ற தயவுகளினாலே சட்டத்திட்டங்கள் மூலமாய் அறிவிப்புகள் மூலமாய் ஆராதனைகள் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களிலே நம்முடைய தேவனாகிய தந்தை அவரை ஆராதிக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய சரீரமான சபை என்று நாம் நேசரால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்த புதிய அரசு மனவாட்டி சபையாகவும் தேவ ஜனங்களாகவும் நாம் கூடி வந்து இந்த ஆன்லைன் மூலமாய் நம்முடைய தகப்பனை ஆராதிக்கும்படியான சிலாக்கியத்தை தந்தருடைய சர்வோகத்தின் அதிபருக்கு அதிபதிக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின சேச வேத பகுதிகளை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். கடந்த சில வார காலமாக நான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:6-7 நாம் தொடர்ந்தாற்போல் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட அதே 2 நாம் வாசித்து தியானம் செய்ய உண்மையுள்ளவரும் சத்தியமுள்ள நம்முடைய அன்பின் பிதாவாய் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம் வெளிப்படுத்த 22:6-7. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென். அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் மானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நாம் இந்த நாட்களில் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். உண்மையும் சத்தியமுமானவைகள் என்று இந்த வசனங்கள், இந்த வெளிப்படுத்தும் சேசத்தில் உள்ள இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் என்று தேவனாய் கர்த்தர் அறிவித்ததை அல்லது எழுதி வைத்ததை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த வசனங்களை கொடுத்த ஆண்டவர் நாம் இதே அதிகாரத்தில் 16 கூட வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். சபைகளில் இவைகளை என்றால் தேவனால் சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகளாய் இருக்கிறபடினால் மட்டுமல்ல, அவைகள் அனைத்தும் அவற்றில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ திட்டங்கள் அனைத்தும் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறபடினாலும் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை கை கொண்டு ஆயத்தமாகிறவர்களை சீக்கிரமாய் வந்து சேர்த்து கொள்ள வருகிறதான இந்த தேவ திட்டங்களை சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று இயேசுவாய் நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக தூதன் என்றாலே நாம் அப்போஸ்தலர் என்று நாம் அறிந்தலாய் இருக்கிறோம். இங்கே வேதாகமத்திலே வாசித்து தியானம் செய்திருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 நாம் வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, காரியத்தின் கடைத்தொகை இந்த வெளிப்படுத்தின விசேஷ பகுதியானது உண்மையும் சத்தியமுமானவில் என்று நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம்.
கடந்த வாரத்திலே சத்தியமானது என்பதை சார்ந்து நாம் தியானம் செய்தோம். சத்தியம் என்றால் என்ன, சத்தியமாவது என்றால் என்ன என்பதற்கு விளக்கங்களை வேதத்தின் பல இடங்களிலிருந்து நாம் அறிந்து தியானம் செய்தலாயிருக்கிறோம். இப்பொழுது அந்த சத்தியங்கள் அனைத்தும் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் உண்மையுள்ள வசனங்களாய் இருக்கிறபடினால் அவைகள் எந்த விதத்திலும் கூட்டியோ குறைந்தோ அது நிறைவேறுவதற்கு உரியதா இல்லாமல் அப்படியே அந்த தேவ திட்டங்கள் உண்மையாக நிறைவேறக்கூடியவளாய் இருக்கிறபடினால் இவைகளை சபைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிற ஆண்டவர் அதற்காகவே தன் தூதனை அனுப்பினதாக இந்த வசனம் சொல்லுகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம் ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவனுடைய சித்தமெல்லாம் சபைக்கு சத்தியம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த சபைக்கு உரிய ஊழியக்காரருக்கு அந்த சத்தியம் அறிவி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஊழியக்காரர் அறிந்தவராய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர் எந்த நிலையில் தேவ திட்டங்களை அறிந்தவராய் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவருடைய மந்தைக்குள்ளான ஆடுகள் அனைத்தும் தேவ திட்டங்களை அறிந்து ஊழியரும் ஜனங்களும் தேவ ஜனங்களுமாய் ஆயத்தமாவதற்கு உதவியாயிருக்கும். ஆகையினாலதான் நான் வாசித்த வெளிப்படுத்தி 22:5 கூட தம் ஊழியக்காரருக்கு காண்பிக்க, தம் ஊழியக்காரருக்கு அதை அறிவிக்க, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க முறட்டு. அதே சத்தியம்தான் இங்கும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தன் ஊழியக்காரருக்கு காண்பிக்க முறட்டு என்று வெளிப்படுத்த 1:1 அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியமான இந்த வேத வசனங்கள் அத்தனையுமே, அதாவது இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறபடினாலே இந்த வசனங்கள் அனைத்தும் திவ்ய வாசனுக்கு தரிசனங்கள் மூலமாக அல்லது வெளிப்படுத்தல்கள் மூலமாக அல்லது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்படுகிற இவைகள் அனைத்தும் இதற்கு முன்னாக இதே தீர்க்க தரிசனங்களை தானியேல் தீர்க்க தரிசி விளங்கிக் கொள்ள விரும்பின பொழுது அதற்காக அவன் காத்திருந்து உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது தேவன் அவனுக்கு சொல்லிவிட்டார், நீ இதை முத்திரை போடு, இது கடைசி காலத்துக்குரிய ரகசியங்கள், கடைசி காலத்துக்குரிய உண்மையான தேவ திட்டங்கள் யாகினால் இவைகளை முத்திரை போடு என்று சொல்கிறார். நான் வாசிக்கலாம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12:4 பின்பு 7-12 தயவுசெய்து சீக்கிரமா வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகப்போம் என்றான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் மானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறோர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் மென்மையும் ஆக்கப்பட்டு குடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாடபடி நீக்கப்பட்டு பாலாக்கும் அறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 செல்லும். 1335 மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ என்றால் முடிவு வர மட்டும் போய். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவைகளை இங்கே முத்திரை போட வேண்டும் என்று சொல்லுகிறார். 4 வசனத்தின்படி தானியேலாகிய நீயோ என்றால்
முடிவுகால மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடுன்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவ ரகசியங்கள் தேவ சமூகத்தில் வைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் எந்த காலத்திற்கு எந்த ரகசியம் வெளிப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அந்த காலங்கள் வரும் பொழுது அருமை ஆண்டவர் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையும் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பல இடங்களை நாம் வாசித்திருக்கிறோம். நான் வேதாகமத்திலே பொதுவாக கடந்த நாட்களிலே நம்முடைய அன்பின் ஆண்டவர் உண்மையும் சத்தியும் உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த வசனங்களை நான் இந்த நாளிலும் எடுக்க நான் விரும்பவில்லை. ஒரே ஒரு வசனத்தை வேணும்னால் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 3:14 வசனத்தை வாசிப்போம். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. நீ எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆக உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியானவராய் இவர் இருக்கிறார். இதே அருமை இரட்சகரை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 1:4-5 வசனங்களை வாசிப்போம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோன்னு முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினால் அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இந்த உண்மையுள்ள தேவ திட்டங்கள் அனைத்தும் அவைகள் உண்மையிலும் உண்மையுள்ளவைகள் தான். அவைகள் கற்பனை சார்ந்தவைகள் அல்ல. அவைகள் தேவ சமூகத்தில நம்முடைய அன்பு பிதா உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். நான் 1 தெசலோனிக்கேயர்களின் நிறுவம் 5:24 வசனத்தில் கூட உங்களை அழைத்தவர் உண்மை என்று பல இடங்களில் நாம் வாசித்திருக்கிறோம். அந்த உண்மையுள்ள தேவனாய கர்த்தர் தம்முடைய உண்மையான திருவுளத்தை மனுக்குலாம் மீட்பை சார்ந்த தேவ திட்டங்களை வசனம் அல்லது சத்தியமாக எழுதி வைத்து வைத்திருக்கிறார். அந்த சத்திய வசனங்கள் அத்துணையும் அவைகள் உண்மையானவைகளாகவே இருக்கிறது. ஒருவனானவனை மாற்ற முடியாது, கூட்டவும் ஒருவனானும் கூடாது, அதை குறைக்கவும் ஒருவனானும் கூடாது. பொல்லாத பிசாசானவன் நாம் தானியேல் 7:25 வாசித்திருக்கிறபடி அவன் காலங்களையும் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான், ஆனால் அவனால் கூடாது. வசனம் வாசிங்களே, தானியேல் 25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். நினைக்கத்தான் முடியுமே தவிர தேவனுடைய உண்மையான திட்டத்தை அவனாலும் அவனை சார்ந்த ஒருவராலும் மாற்ற கூடாது. ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள மீட்கப்பட வேண்டிய தேவ திட்டத்தை சார்ந்த தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்களினுடைய விசுவாசத்தை அவன் குலைக்க முயற்சிக்கலாம். நாம் பல இடங்கள் வாசித்து இருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2 நாம் வாசித்திருக்கிறோம், விசுவாச துரோகத்தை முந்தி நேரிடப்பணுவான். கேட்டின் மகனாகிய பிசாசானவன் முந்தி வெளிப்பட்டு என்றால் அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த அந்திகிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி ஆரம்பமாவதற்கு முன்பாகவே ஆவிக்குரிய மண்டலங்களில் தன்னுடைய கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஊழியர்கள் கொண்டு நான் வாசித்து இருக்கிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 3:10
கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து ஒன்றியவான் 4 அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். உங்களுக்குள் இப்பொழுதும் கள்ள தீர்க்க தரிசிகள் உண்டே என்று சொல்லப்படுகிறது. அல்லது இப்பொழுது உங்களிலும் அந்தி கிறிஸ்து ஆவிபடை அல்லது அந்தி கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்குள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களை கொண்டு தேவனுடைய தேவன் தன்னுடைய உண்மையான மனுக்குலத்தை மீட்கும் திட்டத்தை சார்ந்த தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட 70வது வாரத்தில் நிறைவேற்றப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ள அந்த உண்மையான சம்பவங்களை தேவன் தீர்க்க தரிசனமாக காலாகல அறிவித்து வருகிறார். அதை சார்ந்துதான் தானியேலுக்கு சொல்லுகிறார், இதை முத்திரை போடு என்று 12:4 வாசிக்கிறோம். ஆனாலும் தானியேலுடைய உள்ளத்திலோ காரணம் அவருடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் அங்கலாய்க்கின்றார். தானியேல் காலம் ஏறக்குறைய கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாக சுமார் 500 வருட காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசியாக்கும். அவர் மனசமாதானமற்று தன் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து கொண்டவராய் 21 நாட்கள் அல்லது 3 வாரங்கள் உபவாசம் இருந்தெல்லாம் என்று செய்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் அதனுடைய விளக்கங்களை சொல்கிறாரே தவிர, இப்போதும் நான் இந்த தானியேல் 12வது அதிகாரத்திலே ஒரு சிறிய விளக்கங்களை மாத்திரம் அவ்வப்போது இந்த வசனங்களே தானியேலுக்கு அறிவித்துக் கொடுக்கிறார். 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், தம்முடைய வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு மேல இரடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் என்று சொல்லுகிறார். ஆக தானியேலுடைய விண்ணப்பம் சிறைவலைகள் மீட்கப்படுவதை சார்ந்து, ஆயினால் அந்தி கிறிஸ்துவின் மகாபுத்திர காலம் பின்முன்னரை 3.5 ஆண்டு காலத்தை சொல்லுகிறார். அந்த காலத்தில் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவரும் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஜனங்கள் என்றால் நீங்கள் தானியேல் தீர்க்க வெளிப்படுத்தும் விசேஷம் 11வது அதிகாரத்தில் நாம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். ஆக பரிசுத்தம் ஆக பரிசுத்தவான்களின் வல்லமையை சாத்தான் அந்த 2 ஊழியர்கள் ஏனோக் எலியா இந்த ஊழியர்களை அவன் கொலை செய்வான். அப்போஸ்தலர் நாமத்தில் அவர் ஊழி செய்வார்கள், அவர்கள் கொலை செய்வான். அதைத்தான் சொல்லுகிறார், பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவைகளெல்லாம் நிறைவேறுத்தீரோம் என்றால், அவர்கள் கொலை செய்யப்பட்ட பின்பு 3.5 நாட்கள் எருசலேம் வீதியிலே அவர்கள் பிணமாக கிடப்பார்கள். வெகுமதிகள் எல்லாம் கடன் செல்லும் என்று நாம் அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் வெகுமதியில் உலகமெங்கும் அனுப்பி கொண்டு கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தேவ சமூகத்திலிருந்து இங்கே ஏறி வா என்ற சத்தம் நாம் தானியேல் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்திருக்கிறோம். இங்கே ஏறி வாருங்கள் என்ற சத்தம் அவளுக்கு கேட்டு தேவனிடத்திலிருந்து அவருடைய ஜீவன் புறப்பட்டு அவர்களை ஜீவன் உள்ளவராக பலப்படுத்தி அவர் வானத்துக்கு ஏறி செல்வதை இங்கே வா என்ற அழைப்பின் துணிதான் 7வது தூதன் எக்காலுவதும் சதமாயிருக்கும். அதுதான் இரகசிய வருகையின் வேலையின் அழைப்பின் துணியாயிருக்கும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அந்த நாட்களிலே 7வது தேவ கோப கலசம் ஊற்றப்பட்டது நிமித்தமாய் ஒரு கடுமையான யுத்தம் உண்டாகி கொண்டிருக்கும். ஆக அந்தி கிறிஸ்துவையும் அவன் அந்த மிருகத்தையும் கள்ள தீர்க்க தரிசிக்கும் வலுசற்பத்துக்கு விரோதமாக ஒரு கொடூரமான யுத்தம் அந்த நாட்களிலே தேவன் தன் ஜனங்களுக்காக யுத்தம் செய்வார்கள். அதைத்தான் ஒரு பெரிய விருந்து என்று சொல்லப்படுகிறது. நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசி புஸ்தகத்திலே
அந்த விருந்தை யாகத்தை குறித்து எசேக்கியேல் 39:39 அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 39:39 மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்கு செய்யும். அப்பா, சமயத்தை நாம் சேவ் பண்ண முடியாது. 9 வாசிங்களா, 39:9 இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசுகளும் மில்லுகளும் அம்புகளும் மலைதடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அடுத்த வசனம் கூட வாசிங்க. அவர்கள் வெளியிலிருந்து விருகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 17 முதல் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் ரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டு கடாக்களுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் எல்லாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமாவார்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் ரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. இதே வசனம் தான் இங்கே 7 தேவ கோபத்தை ஊற்றுகிற அந்த தூதன் கலசத்தை ஊற்றின வேளையிலே நடக்கிற சம்பவம் தான் வெளிப்படுத்தல். 19:17 தயவு வாசிங்க. பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் இருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் முத்தமிடும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் தங்கள் அதன் முத்திரை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்த்ததர்சியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. 1:21 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தன் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 அளவும் கட்டி வைத்து அந்த 1000 நிறைவேறி தீரும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, எசேக்கியேல் 39 நாம் 9:17 வாசித்த அந்த சம்பவம், அந்த தேவ திட்டம் தான் வெளிப்படுத்தல் 11 12 இங்கே ஏறி வாடுங்கள் என்ற அழைப்பின் துணியே வெளிப்படுத்தல் 10:6 ஏழாம் தூதன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்ற தேவனுடைய திட்டம் உண்மையுள்ளதாய் அது சத்தியமுள்ளதாய் இருந்தபடியா அது நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11:15 அறிவிக்கின்றபடி வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற ஏழாம் தூதன் எக்கால ஊதும் போது வானத்தின் கீழ் இருக்கிற ராஜ்யங்கள் ராஜ்யம் ஆளுகையும் உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் என்னலாம். இது எப்படி சம்பவிக்கும் என்பதைத்தான் வெளிப்படுத்தல் 19:17-21 வாசித்தோம். இது ஏற்கனவே சேக்கிர தீர்க்கனை கொண்டு அறிவிக்கப்பட்ட தேவனுடைய உண்மையான திட்டம். ஏ அந்தி கிறிஸ்துவின் பின் 3 காலத்தின் இறுதியிலே அல்லது
அந்தி கிறிஸ்துவின் ஏழுவருட ஆட்சியின் இறுதியிலே ஏக காலத்தில் நடக்கிற ஒரே சம்பவம். ஏழுவருட இறுதியிலே ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். எக்காலம் என்றால் அழைப்பின் துணி என்பதை அறிந்துள்ளாயிருக்கிறோம். நமது தமக்காக காத்து கொண்டிருக்கிற மனவாற்றியானவள் மனாந்தரத்தில் ஆசால் காத்து கொண்டிருக்கிறாளே, அவளையும் கர்த்தருக்குள் மறித்து நித்திரையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களும் எழும்பி தன்னோடு சேர்ந்து கொள்வதற்குரிய என்று நியமிக்கப்பட்ட ரகசியவர் என்ற ஆட்டுக்குரிய கல்யாண பங்களையும்படி அறிவிக்கப்படுகின்ற அழைப்பின் துணிதான் எக்காலம் என்பதை அறிந்ததாயிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பரிசுத்தவான்களை வாதித்து ஏறக்குறை முதல் முறை ஆண்டு காலத்தில் புறஜாதிகளில் இருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை ஐக்கியமிட மனவாற்றியானவளையும் பின்முனரை ஆண்டு காலத்தில் 144,000 சிறுபிள்ளைகளை கடுமையாய் வாதித்தவன் இந்த மிருகம் கள்ள தீர்க்க தரிசி வலு சர்ப்பம். இவர்களை சார்ந்தவர்கள் நாம் வெளிப்படு 19:20 வாசிக்கிறோம். மற்றவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் அக்னியாலே. அந்தி கிறிஸ்துவையும் அவனை சார்ந்த பூமியின் ராஜாக்கள் குதிரை வீரர்கள் நாம் வாசித்தோம், அனைவரும் அங்கு அழிக்கப்படுகிறார்கள். இதில் மோசம் போக்கின கல்ல மிருகம் கள்ள தீர்க்க தரிசியும் பிடிக்கப்பட்டு உயிரோடு சங்கிலா கட்டப்பட்டு கந்தகம் நிறைந்த அக்னி கலை தள்ளப்படுகிறார்கள். ஆக அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனை சார்ந்த அனைவருக்கும் ஒரு முடிவை உண்டாக்கும்படி எக்கால சப்தம் ஏழாம் தூதனால் ஊதிக்கொண்டிருக்கும் அதே வேளையிலே ஏழாவது தேவ கோபகலசம் ஊற்றப்பட்டு தேவனால் வானத்தில் இருக்கிற பறவைகளுக்கு ஒரு பெரிய யாகத்தை ஏற்படுத்தி அந்தி கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவின் கள்ள தீர்க்க தரிசியையும் சங்கினாலே கட்டி அக்னி கடலே தள்ளுவது, பாதாளத்தில் அல்ல, கந்தகமிரியர் அக்னி கடனா நரகம் தள்ளப்படுகிறார்கள். வலுசற்பமானவன் அதே யுத்தத்தில் சிறைபிடிக்கப்பட்டு பாதாளத்தில் அவன் சங்கிலாய் கட்டப்பட்டவனாய் 1000 ஆண்டு ஆட்சி முடிகிற வரைக்கும் பாதாளத்தை தள்ளி அடைக்கப்படுகிறான் என்று அறிகிறோம். இவையெல்லாம் தேவனுடைய திட்டங்களாய் இருக்கிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆனவுடையினாலே நாம் தானியேல் 12 அதிகாரத்தை ஏன் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கடைசி காலத்தை தேவன் சூசகமாக தானியேலுக்கு அறிவித்து கொடுக்கிறார். நாம் தானியேல் 12:10 வாசிக்கின்ற பொழுது அந்த கடைசி நாட்களில் இந்த முத்திரை போடப்பட்டு உடைக்கப்படும் அந்த கடைசி நாட்கள் முடிவான காலத்திலே அநேகர் சுத்தமும் வெண்மயமாக்கப்படுவார்கள். அந்த நிலையை அவர் அடைவதற்குரிய நியமம் உடமிடப்பட்ட வாழ்க்கை. வாசிங்கள் தானியேல் 12:10. அநேகர் சுத்தமும் மென்மையும் ஆக்கப்பட்டு குடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, தானியேலே போகலாம், இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் புதைவுலா வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் சொல்லுகிறவர் சூசகமா சில சம்பவங்களை சொல்லுகிறார். இந்த முடிவான காலத்திலே அநேகர் சுத்தமும் வெண்மயமாக்கப்படும். அவர்கள் யார்? நான் வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கிறோம் அல்லவா, சுத்தம் பிரகாசமான மெல்லி விசரமா தரித்துக் கொள்ள முடியாது. அவர் கொடுக்கப்பட்டது பரிசுத்தமான நீதிகளே. இந்த ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தவனா வாசித்திருக்கிறோம் அல்லவா. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அழைக்கப்பட்ட பாக்கியவான் என்று எழுதுன்னு சொல்லப்பட்டது அல்லவா, அந்த சம்பவத்தை தான் இங்கே 10 வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சம்பவங்கள் அறிவிக்கப்பட்ட அல்லது இவெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக நான் வந்து வெளிப்படுத்திய விசேஷமே நடந்துவிட்ட காரியங்களை அல்ல, நடக்க போகிற காரியங்களைத்தான் திவ்யவாசனை யோவான் அவன் பத்மூத்திவிலே அவன் நாடுகடத்தப்பட்ட சிறை கைதியாய்
இருந்து வேளையிலே கர்த்தருடைய நாளை ஆவிக்குள்ளானது முதற்கொண்டு இறுதி நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவம் அனைத்தையும் ஒரு தரிசனமாக அல்லது ஒரு வெளிப்பாடாக அல்லது ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார். கிபி 90 முதல் 100 ஆண்டு காலகட்டத்தில் அவருக்கு இந்த வெளிப்படுத்தின காரியங்கள்லாம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இதில் அனைத்து தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனம் என்றால் அது முக்காலத்திலும் நிறைவேறக்கூடியது, நிறைவேறியது, நிறைவேறுகிறது, நிறைவேற்றப் போகிறது. முக்காலத்தையும் சார்ந்த தேவ திட்டங்களைத்தான் தீர்க்க தரிசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ திட்டமும் உண்மையுள்ளவளாயிருக்கிறது. எப்பொழுது நடைபெறக்கூடிய உண்மையுள்ள சம்பவம் என்றால் கடைசி நாட்களிலே. ஆகையினால் இந்த சம்பவங்களை தேவனாய் கர்த்தர் கிருபையின் காலத்திலே அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட காலத்திலே எருசலேமில் பெந்தேகோஸ்த நாளன்று எழுப்பப்பட்ட அப்போஸ்தல சபை கிபி 35 ஆண்டில் விசுவாசத்தில் குறைபட ஆரம்பித்து கிபி 55 ஆண்டில் சபை மங்கி மறைந்து விட்டது. அதற்கெல்லாம் காரணமாயிருந்தவர் சவுல் என்ற வாலிபன். பின்பு அவர் ரட்சிக்கப்படுகிறார். பின்பு கிபி 55 எபேசு அந்தியோகியா பட்டணத்தில் சபை ஸ்தாபித்து அவற்றின் கிளை சபையாக எபேசு சபையிலே எபேசு சபை எழுப்பப்படுகிறது. 55 முதல் 100 வரைக்கும் சபை இயங்குகிறது. இவ்விதமாகவே நாம் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் நாம் 4 வாசிக்கின்ற பொழுது ஆசியாவுள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆசியாவில் உள்ள இந்த 7 சபைதான் இருந்ததா அல்ல, அநேக சபைகள் அந்த பவுலடியார்கள் 3 ஊழிய பிரயாணத்தில் எழுப்பப்பட்டது. அந்த 3 பிரயாணத்தில் எழுப்பப்பட்ட அந்த சபைகளில் கர்த்தரை மாத்த நோக்கி பார்த்த சபைகள் தான் 7 சபைகள். இந்த 7 சபையின் காலம் நான் 2 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளிலும் பிலதெல்பியா சபையை தவிர மற்ற 10 சபைகளிலும் அங்கு தேவன் அங்கு குறைவுள்ள சபையாகவே தேவனால் எதிர்பார்த்து பூர்ணம் அடையும் என்று எழுப்பப்பட்ட சபையிலும் குறைவு உண்டான சபையாய் போய்விட்டது சாத்தானின் வஞ்சகத்தினாலே. பிலதெல்பியா சபையும் கூட தப்பி பிழைத்தார் போல. காரணம் என்ன? உபத்திரவங்கள், போராட்டங்கள், யுத்தங்கள், வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று நாம் அறிகிறோம். பிலதெல்பியா சபையின் தன்மை வெளிப்படுத்த 12:1 முதல் 17 நடக்கூடிய சம்பவங்கள் உள்ளடக்கியதுதான் பிலதெல்பியா சபையின் சம்பவங்கள். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை சபைகளுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் தான் அநேக சுத்தமும் வெண்மையாக்கப்படுவார்கள். எதன் மூலமாக வென்றால் உபத்திரவத்தின் வழியாக, பாடுகள் வழியாக. அப்படி என்றால் பாக்கியவான்கள் என்று பாக்கியவான்கள் என்பதற்குரிய தேவ ஜனங்களே எப்பொழுதுதான் எழுப்பப்பட இருக்கிறார்கள் என்றால் நந்தி கிறிஸ்துவின் 7 வருட காலத்தில் தான். ஒருவேளை ரத்த சாட்சி அமரிக்கிற நாம் கடந்த வாரத்திலே தியானம் செய்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 14:13 இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பார்கள். அப்படி என்றால் இளைப்பாறுதல் அற்ற ஒரு பிரயாசமான ஜீவிதம். முதல் 3 காலத்திலே பிரஜாதி மீட்கப்பட பரிசுத்தவான்கள் பிரயாசம் என்றால் உபத்திரவம்.
அவற்றிலும் அவர்கள் தாங்கி தப்பி ஜெயம் பெற்றவர்கள். அந்த நிலையிலும் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், இரத்த சாட்சி மறிக்கிறார்கள். ஆனவடினாலே இது முதற்கொண்டு கர்த்தருக்கு மறிக்கிறவர்களானவர்களாய் அப்படி என்றால் இந்த முடிவான காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் ஏழுவருட காலத்தில் இரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பின்முனரே ஆண்டு காலத்தில் சிறுவர்களுடைய மீட்பு 144,000 பேர், அவர்கள் முத்திரை போடப்பட்டு அவரை வனாந்தரத்தில் சவிட ஐக்கியப்பட்டுக் கொள்கிறார் என்றாலும் கூட அவர்களோடு இருந்தவர் மற்றவர்கள் ஒருவேளை வைராக்கியத்தின் நிமித்தமாய் பலவந்தம் பண்ணினது நிமித்தமாய் இரத்த சாட்சியா மறித்திருக்கலாம் என்றால் மனவாட்சியோடு வனாந்தர மார்க்கமாய் ஓடி சேர்ந்து கொள்வதற்கு என்று முத்திரை போடப்பட்டவர்களை இவனால் கொல்லவே முடியாதுங்க. அவர்கள் எப்படியும் உசியாவின் ராஜாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி மலையின் பள்ள என் மலையின் பள்ளத்தாக்குள்ளே ஓடிப்போன ஓடிப்போவின்னு சொல்லி ஓடி போய் தப்பிப்பதற்குன்னு நியமிக்கப்பட்டவர்கள் இந்த முத்திரை போடப்பட்டவர். அவர்கள் இரத்த சாட்சி அல்ல, அவர் உயிரோட ஆசா மனாட்டியோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இவர்களை சார்ந்த இவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாயிருக்கலாம் அல்லது உறவினர்களாயிருக்கலாம். அவர் மேசியாவைத்தான் இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நிலையில இரத்த சாட்சியம் மறித்திருக்கலாம். ஆக பாக்கியவான் மறித்தோராய் இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சிலாக்கியத்தை பெற்ற மனமாற்றி ஆனாலும் சரி, பாக்கியவான்கள் என்ற நிலை இந்த அந்தி கிறிஸ்து ஏழோட காலத்தில் வாழ்கின்ற இந்த பரிசுத்தவான்கள் அநேகர் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவான்கள் ரகசியம் சேர்த்துக் கொள்ளப்படுவதை எல்லாம் நாம் தியானம் செய்து அறிந்தவளாய் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் தான் தேவனுடைய சிங்காசனத்தை அமருவதற்குரிய ஒரு பெரிய சுவாக்கியத்தையுடைய பாக்கியவான்கள் தேவனுடைய சாயலை அணிந்து கொண்ட 4:24 படி, குலோசியர் 3:10 படி, நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷன் தரித்துக் கொண்டீர்கள் என்று ஆரம்பிக்கின்ற ஆவியானவர் நாம் தேவனுடைய சாயலை அடைந்து கொள்வோம் என்று நிறைவு செய்கிறார். அருமையான கர்த்தரிப்புகளை என்றால் இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் நாம் 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசித்திருக்கிறோம். தயவு செய்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி. இந்த வசனங்கள் எல்லாம் அருமையான கர்த்தரிப்புகளே, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை அணிந்துள்ள செய்வதற்குரிய வசனங்கள்ங்க, சத்தியங்கள்ங்க, சுவிசேஷம். அதைத்தான் நாம் 2 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:11 நித்தியானந்தபதி வாசிங்களே. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான நித்தியானந்தபதி யாருங்க? நித்தியானந்தபதி யாருங்க? ஒருவரும் சேரக்கூடாத உளில் வாசமாயிருக்கிறவர். நாம் அன்பு பிதாண்டு வாசஸ்தலம் எதுங்க? ஒருவரும் சேரக்கூடாத வாசஸ்தலம். அவர் அதரிசனமான தேவன். இரண்டாவது, அவரை ஒருவரும் கண்டிராதவர், ஒருவராலும் காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட அந்த நித்தியானந்தபதியினுடைய சாயலை அணிந்து கொள்வதற்கென்று கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அந்த மகிமின் ராஜாவை மனுக்குளத்திற்கு வெளியரங்கமாக்கி கொடுத்த அருமை அப்பா நம் இயேசு மகாராஜா என்றே நாம் அறிந்தவர்களாயிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1:18 வசனத்தை வாசிப்போமே.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் அப்போஸ்தலர் 3:26 கூட வாசிங்க அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் ஆக பிதாவை மனுக்குலம் ஒருத்தரால் காண முடியாதுங்க நேரடியா கண்டால் அவன் ஏறி காரணம் நம்முடைய அப்பா யாருங்க பச்சிக்கிற அக்னிமயமானவர் நான் எபிரேயர் 12 கடைசி வசனம் 23 எண்ணுகிறேன் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னிமயமான தேவன் அவருடைய கண்கள் ஜுவாலித்திருக்கிற அக்னிமயமான கண்கள் என்று பார்க்கிறோம் அவரை ஒருவரும் ஒருபோது காண முடியாது அவரை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினவர் அவர் மடியில் இருக்கிற அடு குமாரனாயேசு எதற்காக பிதாவை இயேசு மகாராஜா மூலமாய் மனுக்குலம் அறிந்து கொள்ள தேவன் சித்தம் கொண்டார் என்றால் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும்படி அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் எல்லா மனுக்குலத்தில் இருக்கிற பாவத்தில் சிக்கி தவிக்கிற யாவரையும் பொல்லாங்குகளிருந்து அவர்களை ரட்சித்து தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையின் சத்தியத்தினாலே மகிமையின் சுவிசேஷத்தினாலே நித்தியானந்தமதியினுடைய மகிமையின் சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தினாலே அந்த சுவிசேஷம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுதுன்னு பவுல் சொல்லுகிறாரே ஆக இந்த சத்தியமான உண்மையான வசனங்கள் இவைகள் அனைத்தும் எப்பொழுது நித்தியானந்தபதியின் மகிமை அடைவாங்க கடைசி நாட்கள் தாங்க நமக்கு கிருபின் காலத்துல எந்த ஒரு மகானும் மகிமையின் மேல் மறுமடைஞ்சது இல்லை அப்படி என்றால் கடைசி நாட்கள்ல நான் ஒட்டியவன் 3:2 வாசித்திருக்கிறோம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனவாக நாம் அவரை தரிசிப்பதான் அப்படி ஒப்பாயிருப்போம் கர்த்தரி பிள்ளை இவையெல்லாம் தேவனுடைய மனுக்குலம் தன் சமூகத்தில பாக்கியவான்களாக என்னடைக்கும் நித்திய வாசிகளாய் சீயோன் வாசிகளாய் ஆசிரிக்கப்படும் பாக்கியவான்களாவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட காலம் தேவனுடைய திட்டத்தின்படியாய் உண்மையான சத்தியங்களின்படியாய் நியமிக்கப்பட்ட காலம் அந்திகிறிஸ்து ஏழோட ஆட்சியின் காலம் ஆகையினாலே இந்த சத்தியத்தை சபைகளுக்கு தேவன் அறிவிக்க சபையின் ஊழியருக்கு தேவன் அறிவித்துக் கொண்டார் சபையின் ஊழியர்களுக்கு அறிவித்தார் தொடர்ந்து இதன் ஆரம்பத்தில் அதான் சொல்றாரு வெளிப்பட 1:1 சொல்றாரு இந்த வெளிப்படை விசேஷத்தின் இறுதியிலும் வெளிப்படை 22:16 சபைகளில் இவையில் உங்களுக்கு சாட்சியா அறிவிக்கும்படி இயேசுவாரிய நான் இந்த அனுப்பேன் சொல்கிறார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே அப்படி என்றால் சபைகளில் இந்த சத்தியத்தை அறிவிக்க இந்த உண்மையான தேவ திட்டத்தின் மூலமாக மனு அவர்கள் கிறிஸ்துவுக்கு ரத்த சாட்சியம் அளித்தவளாய் இருந்தாலும் சரி அவர் எந்த காலத்துக்குரியவளாய் முன்பாக மறித்தவளாய் இருக்கிறாங்க நான் வெளிப்படுத்தின விசேஷம் 6 நான் 9 வாசிக்கிற பொழுது அங்கே 5 முத்திரை உடைக்கப்படுகின்ற பொழுது ரத்த சாட்சிகள் தேவ சமூகத்தில் முறையிடுகிறார்கள் அந்த வசனம் வாசிங்களேன் அவர் 5 முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அஞ்சியும் அவர்கள் தங்களை கொள்ள கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்களுடன் பணிவிடைக்காரரும் அவருடைய சகோதரர் கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய அவருடைய சகோதரிய ரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க அவர்கள் எதற்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? பத்தாம் வசனத்தில் அவர் பரிசுத்தமும் சத்தியமும் ஆண்டவர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்திலே எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்னு மகா சத்தம் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்களின் தொகை தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கொலை செய்யப்பட தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகி தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவு என்றால் அவர்கள்தான் இந்த இது முதல் கர்த்தருக்கு மறிக்கிற பாக்கியவான்கள் என்று தகுதி அடைகிறார்கள். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சபைகளில் நாம் எல்லாரும் மகிமை மேல் மகிமடை மறுரூபம் அடைவோம் என்று பாடல்கள் மூலமாய் தேவ வரங்கள் பெற்றவர் பாடுகிறார்கள். சந்தோஷமே மனவாத்தியானவள் மகிமடைவாள் என்று பாடுகிறார்கள். சந்தோஷமே நித்தியத்தை சார்ந்த பாடல்கள் தான் நம்முடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிறது. சந்தோஷமே ஆனால் இவையெல்லாம் எப்பொழுது மனுக்குலத்திற்கு தேவன் வைத்து வைத்திருக்கிற உண்மையான சத்தியங்களாய் இருக்கிறது என்றால் கிருபின் காலத்தில் அல்ல, கிருபின் காலத்தின் இறுதியிலே நாம் அறிந்திருக்கின்றபடி அந்திகிறிஸ்துவின் ஏழோட ஆட்சியின் காலத்தில் அவற்றில் அவனை மேற்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், ஜெயம் பெற்றவர்கள். கர்த்தரிப்படுகிறே அல்லது அவனால் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகள் பாக்கியவான்கள். இவர்களில் அவனை ஜெயம் கொண்ட புரஜாதிகளுக்கு மாத்திரமே மகிமின் மேல் மகிமடைந்து அதாவது மனவாட்டி உயிரோடு இருந்து அல்லது சாவை வென்றவர்கள் பவுலுடைய பவுல் மூலமாய் அப்போஸ்தலன் பவுல் அடியால் மூலமாய் நாம் நித்திரை அடைவதில் என்று சொல்கிறார் கொரிந்தியர் 15:51-52 அந்த ரகசியத்தின்படியான மனவாட்டியானவர்களுக்கும் மாத்திரம் தேவன் நித்தியானந்த தேவனுடைய மகிமை கொடுக்கிறார், ஏக சக்கராதிபதியின் மகிமை கொடுக்கிறார். இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையின் சுவிசேஷம் அவர்களுக்கு என்று மட்டும் தேவன் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களில் ஒருவரும் மகிமை அடைகிறது இல்லைங்க, மறுமை அடைகிறது. காரணம் அவங்க சரீரத்தை ஜெயிக்காமல் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்தார்கள். சரீரத்தின் கிரியைகளை ஜெயிக்க தேவன் ஜெயித்திருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு அந்த காலத்துக்குரிய பரிசுத்தர்களாக இல்லை, அவங்க தேவ திட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படின்னால் கர்த்தரி பிள்ளைகளே நித்யானந்தபதியின் மகிமையின் தன் சிறுத்தருடைய சாயலுக்கொப்பாய் தேவனுடைய மகிமையையும் நாம் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3:21 நற்பமான சரீரம் தமது மகிமை சரித்தொப்பா மறுரூபப்படுத்தும் சொல்லப்படுகிறது. நான் 1 பேதுரு 5:10 நம்முடைய கர்த்தராயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறாரு. இந்த மகிமை எல்லாம் பழைய இந்த கிருபின் காலத்தில் பெந்தேகோஸ்தால் முதற்கொண்டே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3 முதற்கொண்டே அறிவிக்கப்படுகிறது. ஆனா ஒருவராயிலும் மகிமடைந்து தேவனுடைய ராஜ்யம் பிரவேசித்தது அல்ல,
இயேசு கிறிஸ்துவின் மகாராஜா ஒருவர் மாத்திரம். காரணம், அவர் பிதாவுடைய சித்தத்தின்படியாய் அவர் மடியிருந்து புறப்பட்டு வந்து சகல பொருளாங்கிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவரை ஆசிரிக்க அனுப்பப்பட்டவர். அவர் தேவன், தேவனானவர், வார்த்தையானவர், அவர் மடியிருந்து அனுப்பப்பட்ட பிள்ளையானவர், ஒரே பேரானவர். ஆகினாலே அவர் ஒருவர் மாத்திரம் வலது வாரிசுத்தரிசி அமர்ந்திருக்கிறார். அப்படி என்றால் மகிம் அடைவோம் என்று நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவை அனைத்தும் யாருக்காக சொல்லப்பட்டது? அந்தி கிறிஸ்துவின் ஏழுவருடைய இறுதியிலே அவனை எதிர்த்து ஜெயித்த ஆட்டுக்கு ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தினால அவனை எதிரும்புதலாக எதிர்க்கு எதிராக நின்று நேரெதிராக நின்று அவனை தோற்கடித்த மனவாற்றியானவளுக்கு மட்டுமே இந்த மகிமையின் சாயல். பிதாவோ, பிதாவுடைய ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அந்த இடத்துல தான் அவரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தை தான் ஜெயம் பெற்றவர்கள் எவர்களோ, நான் ஜெயம் பற்றி பிதாவ சிங்காசன் அமர்ந்து கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கும் சிங்காசம் கொடுப்பத வாக்கருள் இருக்கிறாரே. அது சிங்காசம் எங்க இருக்குங்க? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில். அப்படி என்றால் அந்த சிங்காசனத்தில் அமருவதற்கு வலுசற்பமான சாத்தானை தோற்கடித்த மனவாட்டியான ஒரு மட்டும்தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்தில் ஒரு சேரக்கூடா அந்த இடத்தில் சேர்வதற்குரிய ஸ்லாக்கியம் யாருக்குத்தான்? மனவாட்டிக்குத்தான். சும்மா வெறுமனே சொல்ல முடியாதே. தேவனுடைய நித்தியானந்தபதியுடைய மகிமை, அதரிசனமான ஏ சக்கராதிபதியின் மகிமை, கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய வலது வாரிசு, அப்பாவுடைய சிங்காசம் உட்கார்ந்து இருக்கிறாரே, பிதாவின் மகிமையுடையவராய் இயேசப்பா இருக்கிறனாலதான் பிதா சிங்காசம் அமர்ந்திருக்கிறார் ஜெயம் பெற்று. அந்த சிலாய்க்கத்தை மனவாட்டியானவள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரஜாதி மீட்கப்பட்ட தேவச்சனமே, அதற்காக நீ ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலன் அடைந்த தேவ ஜனமாய் காணப்பட வேண்டும். ஒரு சிந்தை ஜீவிதம் எல்லாம் ஜீவ ஒளியை உடையவளாய், ஜீவ கனியை புசிப்பதற்கு ஆவிக்குரிய தகுதி அடைந்தவளாய், ஜீவன வசனத்தை பிடித்துக் கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜீவ ஒளியை போல பிரகாசிக்கின்றவளாய் நாம் எவர்கள் ஜீவிக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம் ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான சீமோனில் சிங்காசனத்தில் அல்லது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நாம் அமர்ந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தரே பிள்ளைகள், அப்படி என்றால் இந்த சத்தியத்தை சபைகளுக்கு அறிவித்து தேவனை எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் சேர்த்துக்கொள்ள வருகிறது இல்லை, சபையைத்தான் அவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம் பல இடங்களில், புதிய ஏற்பாட்டிலே மனவாட்டி சபையின் மனவாளியே என் உத்தமி என்றெல்லாம் நான் வாசித்திருக்கிற உன்னத பாட்டிலே. நாம் மலியாந்திருக்க தரிசி புஸ்தகம் 3:2 வாசிங்களேன். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் மல்கியா 3:1-2. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் உடமுடுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சவுக்காலத்தை போலவும் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அப்படி என்றால் அவர் அக்னிமயமான தேவனாக
மத்தேயு 17-ன்படி அவர் முக சூரியனை போல பிரகாசித்தது. அவர் அணிந்திருந்த வஸ்திரம் எந்த வண்ணானாலும் எந்த சௌக்காரத்தினாலும் சோப்பினாலும் வெளுக்க கூடாது, வெண்மையாயிருந்தது. அந்த நிலையில் நேசர் வரப்போகிறார். அதைத்தான் மத்தேயு 16:27 வாசித்திருக்கிறோம். மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார் என்று. கர்த்தரி பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையான சம்பவம் கடைசி நாட்களிலே நடைபெற இருக்கிறது என்பதனால்தான் கிபி 90-100 திவிவாசன் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தமாக நிறைவே கடை 70-ஆம் வாரத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசன புஸ்தமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அவனை தோற்கடிக்க நாம் இந்த கிருபின் காலத்திலே தேவனுடைய பூர்ண பரிசுத்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையானவர்களாய், அவருக்குள் பூர்ணர்களானவர்களாய், தேவன் வலியுறுத்துகிறார், கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிற பூர்ணத்துவத்தை வலியுறுத்துகிறார். அந்த பூர்ண பரிசுத்தவத்தை, அந்த சம்பூர்ண பரிசுத்தவத்தை நாம் கடந்த வார்த்தை தியானம் செய்தோம் அல்லவா. சத்தியம் என்றால் அது சமூலமானது. சமூலமும் நாம் சங்கீதம் 119:160 வாசித்திருக்கிறோம். சத்தியம் வேதம் சமூலமானது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்றால் வேதம் என்று 142 சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த சத்தியமான சம்பூர்ணமான இதை கை கொள்கிற தேவ ஜனங்கள் சம்பூர்ணமையும் சாயல் அணிந்து கொள்வார்கள். சப்தத்தை கேட்கிற தேவச்சனமே, நீ மகிமை அடைய வேண்டும் என்றால் நம் மகிமின் பிதா எப்படிப்பட்டவருங்க? சம்பூர்ணம் உள்ளவர். நமத்தியா 5:40 வாசித்திருக்கிறோம் அல்லவா, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா சம்பூ பூர்ணராய் இருக்கிறது போல நீங்கள் பூர்ணராயிருந்து சொல்லப்படுகிறது அல்லவா. பரிசுத்த ஆவியானவரும் பூர்ணத்துவத்தை வலியுறுத்தி அதற்காகவே இந்த மகிமையின் சுவிசேஷத்தை, மகிமை அணிந்து கொள்கிற சுவிசேஷத்தை கொடுத்தா சொல்லப்படுகிறது அல்லவா. அப்படின்னா கர்த்தரி பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை சபைகளிலே அறிவிக்காவிட்டால் என்றால் தேவனுடைய கட்டளை சபைகளில் அறிவிக்கும்படியாக ஊழியக்காரன் என்ற அப்போஸ்தலனுக்கு இது ஒப்படைக்கப்படுகிறது. என ஊழியக்காரன் என்றாலே நாம் கடந்த நாளுக்கு தியானம் செய்திருக்கிறோம். இந்த கிருபின் கால சபையின் ஊழியன் என்றாலே அப்போஸ்தலன் தான் ஊழியக்காரன். தூதனடியே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் அப்போஸ்தலன் கையிலேயே இந்த சத்தியம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனை கொண்டு அவனால் எழுப்பப்பட்ட சபையில் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்காவிட்டால் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் நடபடி 20 வாசித்திருக்கிறோம் அல்லவா. இந்த தேவனுடைய ஆலோசனையை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லுகிறாரே. அதனால நான் தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைக்காமல் எல்லாவற்றையும் நான் அறிவித்து விட்டபடியினால் என்று அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை சாட்சியாக ஏற்படுத்துகிறார். இந்த சப்தத்தை கேட்கிற சபைகளே, சபையின் தேவச்சனமே, இந்த சத்தியம் அப்போஸ்தலன் நான் எழுப்பப்பட்ட சபைக்கும் அந்த சபையை தேவ ஆவியான அப்போஸ் கொண்டு எழுப்பின அந்த அப்போ அந்த சபை எழுப்பப்படுவதற்கு என்று தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனுக்கு மட்டும்தாங்க அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் அல்லாத சபைகள் எல்லாம் இந்த சத்தியம் அவர்களுக்கு கிடைக்கப்படாது. அப்படி என்றால் அவர்கள் ரகசியவர்களை காணப்பட மாட்டார்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, என்றால் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலன் மூலமாய் கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்களை எவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சபை விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகும் என்று நான் அப்போஸ்தலன் நடபடி புஸ்தகம் 16:4 வாசிப்போ. 4:5 அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும்
அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்படி இருந்தாலும் அருமையான கர்த்தரே, அப்போஸ்தலன் சபையில இருந்தபடினால்தான் அந்த அப்போஸ்தலனுக்கு தேவன் தம்முடைய சட்டங்களை திட்டங்களை ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆவியான கொடுக்கப்பட சட்டங்கள் திட்டங்களை சபைக்கு அப்போஸ்தலன் அறிவிக்கின்றார். அதை சார்ந்துதான் அந்த சபை, அந்த சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் விசுவாசத்தில் பெருகி அருமையே சொல்லி வருகின்ற ஆயத்தமாக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தரே, வேதாகமத்திலே நாம் பல நிலைகளில் உண்மையுள்ள ஊழியர்கள் சிலரைத்தான் காண முடிகிறது. ஏறக்குறைய 6000 ஆண்டு கால ஊழிய காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே மோசே, நாம் எபிரேயர் 3:4-5 வசனம் வாசிப்போம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியத்துக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். சோத்ரம் எபிரேயர் 3:3 வாசித்துட்டு அதன் பிறகு 5 வாசிங்க, 2 வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அருமையான கர்த்தரே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளதாய் இருந்தது போல இவரும் என்றால் அருமை ரட்சகர், இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடை காரணாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு புரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். என்றால் உண்மையுள்ள ஊழியனே பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரனாக இருக்கிறான். சாலமனை கொண்டு நீதிமொழி புஸ்தகம் 28:20 நாம் வாசிக்கின்ற பொழுது வாசிங்களே, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்குரியவனாக இருக்கிறான். வசனம் வாசிங்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, உண்மையுள்ள ஊழியக்காரராக பாருங்க, வெளியேற்பாட்டு காலத்துல நோவா இருந்தாங்க, லோத் இருந்தாங்க, சாமியில் தீர்க்கதரிசியை கேட்டு பெற்று கொண்டாங்க. இன்னும் நாம் வெளியேற்பாட்டு காலத்துல 40 தீர்க்கதரிசிகள் பார்த்திருக்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகள் ஆயிலும் அருமை அப்பா மோசேயை மாத்திரை ஏற்றுக்கொள்கிறார் உண்மையுள்ளவர் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஒரு மோசேயை தேவன் எழுப்பியிருக்காவிட்டால் நியாயப்பிரமாணம் மனுக்குலத்திற்கு கிடைத்திருக்காது. நியாயப்பிரமாணம் கிடைக்கப்பெறாவிட்டால் கிருபின் காலம் வெளிப்பட்டிருக்காது. என்னால் நியாயப்பிரமாணம் முழுவதும் வரும் காலத்திற்கு நிழலாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் கிருபின் காலம் அல்ல, இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மோசே என்ற தேவனுடைய ஊழியக்காரன் இல்லாவிட்டால் அருமை ரட்சகனை வெளிப்படுவதற்குரிய காலகட்டங்கள் உருவாகி இருக்க இயலாது. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, ஆனபடினாலே உண்மையில ஊழியக்காரர்கள் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியானவன் ஒரு அடிமையாக வந்த போதும் கூட, ஒரு வாலிபனாக வந்த போதும் கூட, தேவனுடைய சமூகத்திலே தரியு ராஜாவின் காலத்துல நாம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:4
மற்றும் பத்தாம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தானியேல் தேவனுடைய சமூகத்திலே எல்லாவற்றில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் உயர்த்தப்பட்டான் வேதம் சொல்லு. தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய பிதா உண்மையுள்ளவருங்க. அந்த உண்மையுள்ள பிதா தான் அக்கினி வாயில் இருந்து எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் நியாயப்பிரமாணமா ஆனால் சரி, கிருபின் கால சத்தியமானால் சரி, பரிசுத்தாவியனுடைய அவர் எப்படிப்பட்டவருங்க, அவர் வாயில் அவர் அக்கினிமயமாய் விரிந்த நாவுகளை உடையவராய் அனுப்பப்பட்டார். அந்த நாவினால் தான் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு போதிக்கிறார். அப்படி என்றால் கிருபின் கால சத்தியமும் அக்கினிமயமானவிருந்த நாவுகளை உடைய பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுகிறபடியினால் இந்த கிருபின் கால சத்தியமும் அக்கினிமயமானவைகளே. ஆனபடியினால் இதை அனுப்பினவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவராய் இருக்கிற தேவனுடைய சகல அந்தத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ திட்டங்கள் அனைத்தையும் உண்மையுள்ளவுடைய காரணத்திலே ஒப்புவிக்கவே தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அவரும் பிதாமி வீட்டில் எங்கும் அவர் உண்மையுள்ளவராயிருந்தார் என்று வாசித்தோம் அல்லவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க வேண்டாம். நான் ஒன்று இதில் வாசித்திருக்கிறோம், ஒருவன் பிரசங்கிப்பான் ஆனால் அவன் திருவசனத்தை கொண்டு பிரசங்கிக் கடவன் சொல்லப்படுகிறது. திருவசனம் தான் சத்திய உண்மை உள்ளது. நாம் அருமை அப்பா கூட நீ மத்தேயு சுவிசேஷம் 22:16 14 வாசிக்கின்ற பொழுது மகாராஜா அவர் சத்தியமுள்ள யோவான் 18:37 வாசித்திருக்கிறார். மத்தேயு 22:16 வாசிக்கின்ற பொழுது அவரை குறித்து சொல்லப்படுகிற வாசிங்கள மத்தேயு 22:16 தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர், நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கம்னால் வழி, தேவனுடைய வழியை சத்தியமாய் அவற்றை எது ஒண்ணு கூட்டி குறைச்சாலும் மனித முகத்துக்காக முகசுதிக்காக அல்லது உண்டாகிற பயம் அடிதடி கல்லடி சிறைச்சாலையின் அனுபவங்கள் நாசமோசங்கள் பிராணசேதங்கள் எது வந்தாலும் அதற்கு பயப்படாதபடிக்கு அவர் சத்தியமுள்ளவர் என்றும் மார்க்கத்தின் சத்திய சத்தியமாய் அறிவிக்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலதான் அந்த ஊழியத்தைதான் மகா மகா பிதாவாகிய தகப்பனே ஆவியானவர் சொல்லுகிறார். தன்னுடைய மேலான வீட்டில் அவர் பூமியிலே ஒளி செய்த 33 காலம் மட்டுமல்ல, அவர் ஆவிக்குள்ளாக இருந்த 40 அவர் அப்போஸ்தலரோடு பேசிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபதேசித்தாரே, அந்த நிலையில் உண்மையுள்ள சத்தியத்தை தாங்க அவர் போதித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடுத்த உண்மையுள்ள சத்தியத்தை தான் வசனத்தை போதித்தாருங்க. அருமையான கர்த்தரே பிள்ளையே, வேதாகமத்திலே நாம் வாசித்திருக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 21:23 வாசிங்களேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அருமையான கத்திர பிள்ளைகள், அடுத்த வசனம் வாசிங்க 23 வாசிட்டீங்களா. அருமையான கத்திர பிள்ளைகளே, உண்மையும் உத்தமமான ஒளியக்காரனே, நீ 10 பட்டணத்துக்கு எல்லாருக்கும் அந்த எஜமானவன்
ஒரு ஒரு பாலம் தாழ்ந்ததான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தால் அநேகத்தின் உன்னை அதிகாரியா வைப்பேன் உன் எஜமானுடைய ஆக அந்த எஜமான கையில இருந்த தாழ்ந்த பத்து பத்து பேரை அழைத்து ஒவ்வொருவன்ட்டையும் ஒவ்வொரு தாளந்து தான் கொடுக்கிறார். அந்த ஒவ்வொரு தாளந்த வாங்கினவன்ல ஒருத்தன் பத்து தாளந்தை சம்பாதிக்கிறான், இன்னொருவன் ஐந்து தாளந்தை சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு ஆடு மட்டும் ஆண்டவரே நீ விதைக்காத அறுக்கிறவன் என பயந்து இருக்கிறேன், அதனால் அவனை தாளந்த புதைத்து வைத்திருக்கிறத நீ பெற்றுக்கொள் என்று எடுத்து கொடுக்கிறான். கர்த்தரே பிள்ளைகளே, உண்மையுள்ளவன் என்று உத்தமன் என்று தேவனுடைய கரத்திலே பெற்ற அந்த சத்தியத்தை பாருங்க. எல்லாருக்கும் அப்பாட்டு இருக்கிற பத்து தாளந்துங்க, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு தாளந்தான் கொடுக்கிறாரு. இந்த உண்மையுள்ள சத்தியத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுக்கிறார். இந்த உண்மையுள்ள சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒருவன் பத்து தாளந்துகளை சம்பாதிக்கிறான், ஒருவன் ஐந்து தாளந்தை சம்பாதிக்கிறான். இப்படி அதை வைத்து ஆத்துமாக்களில் என்னால் இவன் உண்மையுள்ளவனாயிருந்து தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறான். தன் கருத்து ஒப்புவிக்கப்பட்ட தாழ்ந்து என்ற அந்த சத்தியங்களை இந்த கிருபைகளை பயன்படுத்தி இவன் சத்தியத்தை அறிவிக்கின்ற சத்தியவானாயிருக்கிறான். கர்த்தர் இப்படியானபடியாலே தேவன் இவன் ஆயிரோட அரசாட்சியிலே பத்து பட்டணத்திற்கு அதிகாரியாயிருந்து சொல்கிறான். அடுத்தவனே நல்லது, நீ உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. இருபத்தி மூணு அவசரத்துல நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனை நீயும் உன் எஜமான சந்தோஷத்தில், எஜமான சந்தோஷம் எதுங்க, ரகசிய வரைய ஆட்டுக்குடியான கல்யாணம், நீயும் உன் எஜமான சந்தோஷத்தில் பங்கடு. மற்றவன் அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அக்கினி கடலை போடு. சோம்பேறியே, உண்மையற்ற ஊழியக்காரனே, நீ நியாயந்திருக்கப்பட போகிறாய் என்பதை மறந்து விடாதே. வேதாகமத்திலே பல வாசித்திருக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இந்த நாம் ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் பதினைந்தாம் வசனம் வாசிப்போம். சோத்திரம், நீங்க ஒன்று தீமோத்தேயு ஒன்று பன்னெண்டாம் முதல்ல வாசிங்க. அவருடைய சவுலாக வாழ்ந்த நாட்களில் நடந்து கொண்ட சகல சம்பவங்களை நாம் அறிவோம். எருசலேம் சபையை பால்படித்த ஒரு மனுஷன், என்னாலும் அவர் மனம் திரும்பின பிறகு கர்த்தராயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ள ஊழியக்காரன் எண்ணி உக்ரானமான பொறுப்பு எனக்கு ஒப்படைத்தான் வாசிக்கிறான். போல இவருடைய ஊழியத்தின் பாதையில் மீட்கப்பட்ட அப்போஸ்தலனாய் தீமோத்தேயு குறித்து கூட நாம் ரெண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் பதினஞ்சாம் வாசிங்களேன். போதிக்கத்துக்கு உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நாம் அப்போஸ்தலனாய் தீமோத்தேயு பற்றி சொல்கிறார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர் ஒப்புவி. பாருங்க, பவுல் சொல்லுகிறார் என்னிடத்தில் நீ கேள்விப்பட்ட சத்தியங்களை என்றால் இவர் அனுப்புறார், பல இடங்களுக்கு இவர் அனுப்புறார். ஆகையினாலே அங்கே போய் என்கிட்ட கேட்ட சத்தியத்தை அங்க இருக்கக்கூடிய அநேக மூப்பர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, அவர்கள் உண்மையுள்ள காரணம் அந்த உண்மையுள்ள ஒப்பட நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவம் என்று சொல்லுகிறார். உண்மையுள்ள சத்தியத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைகளில் கூட்டம் சேர மாட்டார்கள், ஆடுகள் பெருக மாட்டார்கள்,
இரண்டால் இது கடுமையான சத்தியம். சீசர்கள் ஆண்டவரே கேட்டார்கள், இந்த உபதேசம் கடினமாயிருக்கிறதே, இதை யார் பின்பற்றுவார் என்று கேட்டார்கள். வரம்பற்றவர்கள் தவிர வேறு ஒருவராலும் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லப்பட்டதே இயேசப்பாவால். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையில் ஏன் சாத்தான் அதிகமாய் போராடுகிறான் ஊழியர்கள் விசுவாசிகளிடத்தில் என்றால், உண்மை சத்தியத்தை உண்மையை உண்மையானபடி தேவன் போதிக்க கட்டளிட்டபடியால். அடியான் ஒரு நாள் ஜீவித்துக் கொண்டிருந்த வேளையிலே அருமைய இரட்சகருடைய சத்தம் உண்டாயிற்று. நான் சொல்வதற்கு சர்வலோகத்தின் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆனபடியாலே அவரை மாத்திரம் இப்படி நான் சொல்ல போற காரியங்களுக்கு சாட்சியாக நான் வைக்க விரும்புகிறேன். ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது எக்கால சத்தம் போன சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் துணித்தது, என் தாசனே, பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டு சபையில் பிரசங்கிக்கின்ற ஒவ்வொரு சத்தியமும் உண்மையுள்ளவைகள். இந்த சத்தியம் எந்த ஒரு மனுஷனால் கொடுக்கப்பட்டது அல்ல, நானே இந்த சத்தியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அவற்றில் சில வார்த்தை சேர்த்துக் கொண்டால் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. எந்த ஒரு மனுஷனாலும் மனவாடி சபையில் பிரசங்கிக்கிற சத்தியம் கொடுக்கப்படவில்லை, நானே இந்த சத்தியத்தை சபைக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு சர்வோகத்தின் தேவனாய் கர்த்தரே சாட்சி. ஆனபடினாலே சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற சபை மனவாடி சபையை அறிக்கிறபடினால் அநேகர் சபையில் ஊழியர்களால் நிற்க முடியவில்லை, விசுவாசிகளாலும் நிற்க முடியவில்லை, ஆட்டம் காணுகிறார்கள். சாத்தான் அவர்களிலே பண ஆசை போட்டு உலக சிநேகத்தை விதைத்து இவர்கள் ஆவிக்குரிய உறக்கத்தின் வேளையிலே உலக சிநேகத்தை சார்ந்த சூழ்நிலைகளிலே இவர்களுக்குள் விஷ விதைகளை விதைத்து இவர்களை பின்மாற வைத்து விடுகிறான். அனைவரும் சபையை விட்டு வெளியேறி போன அனைவருடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு போனவர்களாய் இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் சத்துருவின் பிடியிலே அகப்படி சிக்கி தவித்து நரகத்துக்கு போகக்கூடிய பூர்ணமான பாவிகளாகிவிட்டார்கள். அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஏன் நான் போசனை பவுலுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறார் என்றால், சத்தியத்தை என்னிடத்திலே நீ கேட்ட அந்த சத்தியத்தை உண்மையுள்ள மனுஷர்களை கையிலோப்பட. யார் உண்மையில் ஊழிக்காரனா இருக்கிறானோ அவன் கையில மட்டும் ஒப்பட, மற்றவிடத்திலே நீ ஒப்படைக்காத. ஏண்டா கடைசி நாட்களிலே எப்படிப்பட்ட ஊழியங்களாம் எழும்பவன் சொல்லி நாம் அறிந்துள்ளா இருக்கிறோம். நான் 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நான் வாசித்திருக்க 2 தீமோத்தேயு 4:3 நீங்க வாசிங்களே. 2 தீமோத்தேயு 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய்வோன், ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பண வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதி அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவி விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று ஆவியானவர் அறிவிக்கிறார். ஆகையினாலே நீயோ எல்லாவற்றையுமான தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை
நிறைவேற்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, பல இடங்களே நாம் வாசித்திருக்கிறோம், கள்ள ஊழியர்கள், கள்ள சபையுடைய நிலையெல்லாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை, அதை அடியானை காட்டிலும் நீங்களே அறிந்துள்ளா இருக்கிறீர்கள். அதிகமாக பிலிப்பியர்களின் நிருபம் 2:14 வசனத்தை வாசிப்போமே. பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் போனலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசத்து பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த சப்தத்தை கேட்கிற தேவச்சனமே, பரிசுத்த புதிய மாணவர் சபையின் ஊழியர்களே, தேவச்சனமே, இந்த சத்தியத்தை கேட்கிற கடந்து வந்திருக்கிற வெளி சபையிலிருந்து வந்திருக்கிற தேவச்சனமே, தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனமாக அறிவித்து 70 வாரமுண்ட அந்திகிறிஸ்து 7 ஆட்சியில் நிறைவேறி பரிசுத்தவான்கள் அத மனமாட்டியானவர்களுக்கு மாத்திரம் பிதாவுடைய ஒருவரும் சேரக்கூடாத வாசஸ்தலத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் அமருவதற்குரிய அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அந்த நாட்களில் மாத்திரம் இரத்த சாட்சியா மறிக்கிறவர்கள் மாத்திரம் பாக்கியவான்களாக, ரகசியவர்கள் முதலாம் இருந்து பங்கடைகின்றவர்களாய் இருக்கிறார்களே. இந்நாட்களில் மறிக்கிற பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் மறித்திருக்கிறார்கள் உண்மையே, ஆனால் பாக்கியவான் கண்ட நிலைக்கு உரியவர்கள் அல்ல. இவன் அப்போஸ்தலர்களை நாம் சேர்த்துக் கொள்வோம் என்றால் அவர் ஒருவராயிலும் மறுமடைவதற்கு சாத்தியம் பெறவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகையினாலே அந்த மகான்களுக்கு, அந்த மகான்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத, வாக்கு பண்ணப்படாத, கிடைக்கப்படாத அந்த மகிமையின் மறுரூப சாயலை இந்த மனமாட்டியானவளுக்கு வைத்து வைத்திருக்கின்றபடினால் இவள் மாத்திரம் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வாசமான மென்மையான சிலாக்கியத்தை இவள் அடைந்து கொள்ள வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறபடினால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவச்சனமே, பிலிப்பி 2:14 படி, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனம் பிடித்துக் கொண்டே உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கோணரும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஓடுகிற ஓட்டம் வீணாய் போய்விடக் கூடாதுங்க. என்றா கிறிஸ்துவினாலாகிய ரகசிய வரிகளே உங்களுக்கு மகிமையின் மகிழ்ச்சி நிறைந்த வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டு இருக்கிறபடினால், மகிழ்ச்சி நிறைந்த நித்திய வாழ்க்கை வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டு இருக்கிறபடியால் அதை சுதந்திரித்துக் கொள்ள சாத்தத்தை கேட்கிற தேவச்சனமே, நீங்கள் உண்மையுள்ள சத்தியமாகிய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவளாய் அதி நிமித்தமாக வாழ்க்கை உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையான ஜீவியம் செய்ய தேவனுடைய பாதத்திலே நம்மை கிருபாதார வழியாய் படைத்துக் கொண்டு புத்தியுள்ள ஆராதனையை எடுத்து வரிக்கு நாயத்தமாக நம்முடைய தேவன் நமக்கு இறக்கச் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.